ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ திஸ் இஸ் மை நேட்டிவ் பிளேஸ், அங்கே தேர் திருவிழா. ஸோ செகண்ட் டே ஈவினிங்கு, ஃபஸ்ட் டே வந்து நல்லா கோலாகலமாக போச்சு. நாங்கள் எல்லாருமே சாமி கும்பிட்டு நல்லா சிறப்பாக வழிபட்டுட்டு எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணோம் ஃபஸ்ட் டே. இது த நெக்ஸ்ட் டே செகண்ட் டே, இதுவும் நல்லா ஒரு ஜாலியாக இருந்தது. அன்றைக்கி தான் தேர் வந்து நிலைக்கு நிறுத்தணும், பாதி தூரம் ஃபஸ்ட்டு டே கொண்டு போய் விட்டுருந்தாங்க, செகண்ட் டே ஈவினிங்கு நிலைக்கு கொண்டாந்து நிப்பாட்டணும். ஸோ செகண்ட் டேவும் வந்து ரொம்ப க்ரௌடாக தான் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நம்மளும் சாமி கும்பிட்டுட்டு தேர் வடம் பிடிக்கல, ஸோ கொண்டாந்து நிலைக்கு நிப்பாட்டிட்டாங்க பாருங்கள். இதான் நிலைக்கு கொண்டாந்து நிப்பாட்டின இடம். ஸோ கும்பிட்டோம் வந்து, தொட்டு கும்பிட்டுட்டு திருநூறு வாங்கிட்டு தலைக்கு இட்டுட்டு வந்தாச்சு. இன்றைக்கெலாம் வந்து சடலெலாம் ஒன்றும் வந்து சுற்றலை. ஸோ சடல் சுற்றுறத வந்து ஒரு வீடியோ வந்துட்டு வரும். ஸோ அதை வந்துட்டு பார்ப்பீங்க. ஐயர் எல்லாத்துக்குமே திருநூறு கொடுத்துட்டு ஒரு சில பேத்துக்கு வந்துட்டு நெத்திலேயே வந்துட்டு இட்டுட்டாரு. நம்ம கையில் வாங்கணும், கையில் வாங்கிட்டு நம்மளும் கொஞ்சம் இட்டுக்கிட்டாச்சு, வாயிலையும் கொஞ்சம் போட்டுக்கிட்டாச்சு, பையனுக்கும் இட்டுட்டாச்சு, பையனுக்கும் வாயிலையும் கொஞ்சம் வந்துட்டு போட்டுவிட்டேன், தலைக்கையும் கொஞ்சம் வந்துட்டு போட்டுவிட்டேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இந்த மெமரபுளான ஒரு மூமெண்ட்டு, என்னால் என் லைஃப்பில் வந்துட்டு மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட்டு. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ மை நேட்டிவ் பிளேஸ் அப்படின்றதால எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ நேட்டிவ் பிளேஸ் பிறந்த இடம் லேடிஸ்க்கு அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து. அதுவும் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அங்கே ஒரு திருவிழா நடக்குதுனாக்கா அதை விட ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்கவே முடியாது. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது, மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என் வாழ்நாளாக மறக்க முடியாத நாள்னால் அந்த டே வந்துட்டு நான் கண்டிப்பாக நான் வந்துட்டு சொல்லுவேன். ஸோ அங்கே வெளியில் கும்பிட்டுட்டு உள்ளுக்கு வந்தாச்சு. உள்ளுக்கு வந்து நம்ம வந்துட்டு மணி அடித்து பார்த்தோம். ஸோ இது இன்னுமே ரொம்ப எனக்கு வந்துட்டு பிடிக்கும் வந்து. ஸோ மணி அடிக்கிறது, அதை தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு டச் பண்ணிக்கிட்டு மணி அடிச்சுட்டே இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது வந்து சின்ன பிள்ளைகள் வந்துட்டு ஆசைப்பட்டு நான் அடிக்கடி பண்ண விஷயந்தான் அந்த விஷயம் வந்து. ஸோ இவங்க தான் என்னுடைய அம்மா. ஸோ அம்மாவும் வந்துட்டு என் கூட வந்துட்டு ஜாயின் பண்ணாங்க வந்துட்டு மணி அடிக்கிறது. ஸோ அவங்க அம்மா, நீங்கள் வந்துட்டு பெரிய மணி அடிங்க, நான் வந்து இந்த மணி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் வேகனாக அடிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொன்னேன். ஸோ சவுண்டு வந்துட்டு கம்மியாக தான் வந்துச்சு, அதனால் வேகனாக அடிங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து நான் ட்ரை பண்ணேன், வந்து சின்ன மணி ஒன்று வந்து ட்ரை பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டே வந்துட்டு நான் ட்ரை பண்ணிட்டேன் வந்து, அப்புறம் அம்மாவை ட்ரை பண்ண சொன்னதில் வந்துட்டு அம்மா வந்துட்டு ட்ரை பண்ணாங்க. ஸோ அம்மா வந்துட்டு ரொம்பவுமே ரொம்ப ஷை டைப்பு வந்து. ஸோ அதனால் அவங்க அதிகமான வந்துட்டு பேசவும் வந்துட்டு மாட்டாங்க, ரொம்ப ஷைட் அப் அப்படின்றதால. ஸோ இந்த விளக்கு பார்த்திங்கனாக்கா வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னு அதை கொண்டாந்து அது ஏற்றுறது இந்த விளக்கு. ஸோ அந்த அம்மன் பேரில் நிறையா பேர் வேண்டுதல் வச்சு நிறைவேறியிருக்கு. ஸோ அதனால தான் அத்தனை மணி கொண்டாந்து கட்டி விட்டுருக்காங்க பாருங்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோ மணிகள் வந்து கொண்டாந்து கட்டி விட்டுருக்குறாங்க. இவங்களோட பேர் வந்து மாணிக்கையம்மன், அம்மன் கோயில் அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு பேர், ஸோ நிறைய பேர்த்துக்கு நம்பிக்கையை கொடுத்து அவங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே இந்த அம்மன் வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் மணியும் கொண்டாந்து கட்டி விட்டுருக்குறாங்க. ஸோ சாமியை நிலைக்கு கொண்டாந்து நிறுத்தினதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வர மாதிரி அதோடைய சன்னதிக்கு வந்துட்டு கொண்டு வராங்க. ஸோ அந்த காட்சியை தான் நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. ஸோ எல்லாம் வெளியிலேருந்து கொண்டு வந்தாங்க, நாங்கள் உள்ளுக்கு வந்து பார்த்துட்டு இருந்தோம். எல்லாத்தையும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலி நாங்கள் வந்து அந்த கல்வெட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு வந்து உட்காந்தாச்சு. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உட்காந்தோம். எல்லாம் சுவாமியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் கும்பிட்டுட்டு சரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம். எப்பவுமே கோயிலுக்கு போனால் நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரணும், ஸோ அது ஒரு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்மளும் வந்துட்டு அவங்க உட்காந்தாச்சு. அவங்க என்னுடைய பெரிய சிஸ்டரு, அவங்க பெரிய சன்னு, அவங்களோட சன்னு, ஸோ செகண்ட் சன்னு. இவர் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு சன்னு, இவர் அம்மா பக்கத்தில் இருக்க வந்து என்னோடய செகண்ட் சன்னு, இவங்க வந்துட்டு அம்மா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்று